Hello friends, welcome to our channel, Mrs. Sri. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சில ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். நானும் இன்னொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணிட்ருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு தேர்ட் பர்சன் வந்துட்டு நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா, உடனே அவர் நமக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா, அதை சொல்ல முடியாதா, சொல்லுங்க அப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அப்படின்னா ரகசியம்னாவே சிதம்பர ரகசியம் தான், தி எக்ஸ்ட்ரீம் ரகசியம், அதை வெளியே சொல்லவே கூடாது, சொன்னால் தலை வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மித்தெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த சிதம்பர ரகசியத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து சிதம்பரம் கோயில்னா அது வந்து சிதம்பர கோயில் நடராஜர் கோயிலில் தான் வந்துட்டு இந்த சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த சிதம்பர நடராஜர் கோயில் அது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய கட்டிடமோ இல்லை வந்து பெரிய புதையலோ தங்க வைர நகைகள் இருக்கிற சுரங்கப்பாதையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிற ஜியாகிரஃபி, இந்த கோயிலை கட்டின கட்டிட அமைப்பு, அதனால் அங்கே இருக்கிற அதிசயம், அது எல்லாத்தையுமே வந்து தான் நம்ம வந்து மொத்தமாக வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கோயிலில் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பவர் இருக்குப்பா அப்படிங்கிறது எல்லாராலையுமே உணர முடியும். அங்கே போனீங்கனாவே உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிற ஜியாகிரஃபி, அங்கே இருக்கிற சிற்பக்கலை, கட்டிட அமைப்பு இதெல்லாம் பார்த்ததை விட அந்த கோயில் ஏதோ ஒரு சக்தி இருக்குப்பா அப்படிங்கிற ஃபீல் நமக்கு கண்டிப்பாக வரும். அதாவது வந்து சிதம்பர நடராஜர் கோயில் ரகசியம், சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நிறைய கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற சயின்ஸு, இன்ஜினியரிங், அங்கே இருக்க ஜியாகிரஃபி, அங்கே இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு பண்ணி அந்த கோயில் அமைச்ச விதம், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறையா மெடிக்கல் சம்மந்தப்பட்டமாகவும் நிறையா அதிசயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்து ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் யாருக்குமே புரியாது. ஸோ அதனால் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், மொத்தமாக வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம பெரியவங்க. அது ஒவ்வொன்றையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாவே போதும். இந்த நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த அறிவியலில் மிகச்சிறந்த ஒரு கண்ட்ரியாக வந்து உருவாகியிருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து சிவபெருமான் தான் வந்து நம்மளோட ஆதி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் வந்து ஒவ்வொரு காரண காரியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட ரீசன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம இந்த சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து சிதம்பர கோயிலில் இருக்கிற நம்ம ரொம்ப பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அதிசயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோயிலோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து பூமத்திய ரேகையோட மைய பகுதியில் வந்து இது அமைஞ்சிருக்கு. அதாவது வந்து இங்கிலீஷில் சொன்னால் சென்டர் ஆஃப் ஃபோல்ஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர், மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னு இருக்கும், அதில் வந்து சென்டர் பாயிண்டில் இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க. அது எப்படிங்க, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு லாங்கிடியூடு லாட்டிடியூடு இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை, சயின்ஸுங்கிறது இல்லை. ஆனால் அது இல்லாமே எப்படி வந்து இது வந்து கரெக்டாக அந்த வேர்ல்டு மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரோட சென்டர் பாயிண்டில் எப்படி இந்த கோயிலை வந்து அவங்களால அமைக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு ரொம்ப பெரிய கேள்வி. இது ஒரு அதிசயமா, இது ஒரு ரகசியமா, இந்த ரகசியத்துக்கு நமக்கு பதில் கிடைச்சதா, இல்லை எப்படி அமைச்சாங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. அடுத்தது ஒரு ரகசியத்தை நம்ம சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு பஞ்சபூத கோயில்னு சொல்லுவாங்க. காற்று, நீர், நிலம், நெருப்பு, உணர்வு இந்த மாதிரி பஞ்சபூத கோயில்கள்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஆகாயத்தை குறிக்கிறது தான் நம்ம இந்த தில்லை நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காற்றை குறிக்கிறது காலஹஸ்தி கோயில், அதே மாதிரி நிலத்தை குறிக்கிறது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இதுதான் வந்து இது இந்த மூணு தான் வந்து ஒவ்வொரு பஞ்சபூதத்துலேருந்து ஒவ்வொரு பூதத்துக்கும் வந்து ஒரு கோயிலாக வந்து அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த மூணு கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நேர்கோட்டில் வந்து அமைஞ்சிருக்கும்.
நீங்கள் வேணால் கூகுள் மேப் எடுத்துகிட்டு இந்த மூணையும் வந்து பிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெட் கலர் மார்க் வரும்ல, பிங்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணி மேலேருந்து பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோயிலுமே வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதை நம்ம இப்போ நாம் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா, கூகுள் மேப் இருக்குது ஜூம் அவுட் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அங்கே இருக்க அப்போ வாழ்ந்த மக்களோ முனிவர்களோ ஞானிகளோ எப்படி வந்து இந்த கோயிலை கரெக்டாக இந்த மூணு கோயிலும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி எப்படி வந்து இவங்களால் வந்து முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர்த்துக்கு கேள்வி. ஓகே, இது ரெண்டாவது ரகசியம் ஆயிடுச்சா? முதல் ரகசியம் பூமத்திய ரேக மையப்பகுதியில் இது அமைஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, மூணு கோயில்கள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் மூணாவது நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனித உடலை அடிப்படையாக வச்சு தான் இந்த கோயிலோட கட்டிட அமைப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பர கோயிலில் வந்து 9 நுழைவு வாயில்கள் இருக்கும். அதே மாதிரி தான் மனித உடலில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எண்ணி பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து 9 வாயில்கள் இருக்கும். கண், மூக்கு, வாய், காது, அப்புறம் நம்மளுடைய ரோமம், தோல், அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 9 வாயில்கள் இருக்கும். ஸோ அந்த வாயில்களை அடிப்படையாக கொண்டு தான் சிதம்பரம் கோயிலையும் பார்த்திங்கன்னா 9 நுழைவு வாயில்கள் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இது மூணாவதாக போச்சு சரிங்களா. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து விமானத்தை விமானம் சொல்லுவாங்க. அதாவது வந்து கோயிலுக்கு வந்து மாடி விமானம் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து தங்க தகடுகளை இந்த கோயிலில் வந்து பதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தங்க தகடுகளோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 21,600. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எப்படி மனுஷனோட வந்து இது கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் ஒரு நாளைக்கு 21,600 தடவை வந்து சுவாசிக்கிறாங்க. அதாவது மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுறாங்க. ஸோ அதை கணக்கிட்டு தான் 21,600 தங்க தகடுகளை வந்து பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நமக்கே தெரியாது இவ்வளோ சயின்ஸ் இருந்துமே நம்ம வந்து இன்னும் அதெல்லாம் நம்ம எத்தனை டைம் ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோங்கிறது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் அந்த காலத்துலேயே அதை கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தங்க தகடுகளை வச்சு வச்சு செஞ்சுருக்காங்க. அப்போது நம்மளுடைய சுவாசம் எவ்வளோ முக்கியமானது. ஒரு தகடுனா 21,000 தங்க தகடுகள்னா அப்போ வந்து நம்மளோட ஒவ்வொரு சுவாசமும் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது இந்த தகடுகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து மனித உடலமைப்பை வச்சே இந்த சிதம்பரம் கோயிலில் வந்து ஒவ்வொரு நுணுக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து மனித உடம்பை பேஸ் பண்ணியே இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய சுவாசம் எவ்வளோங்கிறத வச்சு தங்கத்தகடு வேஞ்சிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த 21,600 தகடுகளை வந்து மேயருக்கு நம்ம வந்து எத்தனை ஆணிகளை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை வந்து வைக்கிறதுக்கு தேவையான அளவான ஆணிகளை வச்சுருப்பாங்கப்பா அப்படின்னு நம்ம ஈஸியாக பதில் சொல்லிடுவோம். ஆனால் ரியல் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஆணிகளோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 72,000 தங்க ஆணிகள் அதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா. இந்த 72,000 கரெக்டான கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஓடுற நாடி நரம்புகள் அதோட எண்ணிக்கை மொத்தம் அப்படி எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 72,000. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு போகுது தெரியுமா? அந்த நரம்புகளில் தான் வந்து 72,000 நரம்புகள் இருக்குது. ஸோ அந்த கணக்கு பண்ணி அந்த கரெக்டாக 72,000 ஆணிகளை வச்சு அவங்க வந்து அந்த தங்கத்தகடுகளை வந்து மேலே பதிச்சிருக்காங்கன்னா அப்போது அவங்க எவ்வளோ தூரம் ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸாக இருப்பாங்க. நம்மளோட அறிவியலும் ஆராய்ச்சியும் அப்போவே வந்து 1,000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு சிவன் கோயிலையும் வந்து பொன்னம்பலம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கும். ஆனால் பார்த்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் இடதுபுறமாக வந்து அமைச்சிருக்கு. இது ஏன் இந்த இடதுபுறமாக வந்து கொஞ்சம் அமைச்சிருக்காங்கன்னா இது மனுஷ உடம்புல இருக்கு இதயத்தை குறிக்குது. நம்மளோட கை உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இதயம் பார்த்திங்கன்னா வந்து இடதுபுறமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இதயம் வந்து இடதுபுறமாக இருக்கிறதுனால இந்த பொன்னம்பலத்தையும் பார்த்திங்கன்னா வந்து இடதுபுறமாக வச்சு
வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த அடையிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அஞ்சு படி வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சு படியை வந்து பஞ்சாட்சரப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இந்தியே அஞ்சு படி வச்சுருக்காங்கன்னா சிவாய நம அப்படி சிவாய நாம இந்த மாதிரி அஞ்சு எழுத்து குடிக்கிறதுக்கு இந்த அஞ்சு படி வச்சுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து கனகசபை அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் வந்து அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து இது வந்து கனகசபை அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நேராக இல்லாமல் இது வந்து பக்கவாட்டிலேருந்து வருது. அதோட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பக்கவாட்டிலேருந்து வழி வருது. இந்த கனக சபையை வந்து தாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு தூண்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நாலு தூண்களும் வந்து நாலு வேதங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி பொன்னம்பலத்தில் பார்த்திங்கன்னா 28 தூண்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 28 ஆகமங்களை வந்து இது குறிக்குது. அதாவது வந்து இந்த 28 சிவனை வழிபடுறதுக்கு 28 வழிகள் இருக்காமா. ஸோ இந்த 28 தூண்களும் வந்து இந்த சிவனை வழிபடுறதுக்குள்ளான 28 வழிகளை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தூண்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து 64+64 பலகைகள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பலகைகள் பார்த்திங்கன்னா இந்த 64 அப்படிங்கிற கவுண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து 64 உங்களுக்கு தெரியும், 64 ஆயக்கலைகள். ஸோ இந்த 64 வந்து 64 ஆயக்கலைகளை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இது குறுக்கில் போகிறதுக்கு வந்து நிறைய பலகைகளெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பலகைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா நம்ம உடம்புல வந்து நிறைய ரத்த நாளங்கள் ஓடிட்டுருக்கு தெரியுமா. ஸோ அதை குடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய அதுக்கு நடுவில் வந்து பலகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அப்பா எவ்வளோ பாருங்கள், இப்போ வந்து இதை நம்ம சொல்ல வரும்போது நிறைய விஷயங்கள் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இது ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியவும் செய்யாது. திருப்பி ரெண்டு மூணு டைம் கேட்கல தான் வந்து புரியும். ஏன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு டைம் படித்தோன்னே எனக்கு சுத்தமாகவே புரியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 படித்ததுக்கப்புறம்தான் வந்து இதோடய எக்ஸாக்ட் மீனிங்கே எனக்கு வந்து புரிய ஆரம்பித்தது. ஸோ அப்போது நம்ம வந்து டக்குன்னு யாராவது ஒருத்தருங்க இதை பற்றி கேட்கல நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு புரியாது, அதென்ன இதென்னு எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் உடனே வந்து இது ஒரு சிதம்பர ரகசியம் யாருக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் வந்து நம்மளுடைய அறிவியல் கணிதவியல் நம்மளோட ஹோல் சயின்ஸுமே வந்து இந்த ஒரு வார்த்தையில் வந்து நம் மூடப்பட்டு விட்டுது அப்படிங்கிறது நம்ம தாராளமாக சொல்லலாம். சரி ஓகே, இந்த சிதம்பரனார் கோயிலில் வந்து உங்களுக்கு தெரியும் மேலே வந்து பொற்கூரை அமைச்சிருக்காங்க சொல்லிட்டு. அந்த பொற்கூரையில் பார்த்திங்கன்னா வந்து 9 கலசங்களை வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு 9 கலசங்களும் வந்து மனுஷங்க இருக்கிற 9 வகையான சக்தியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அர்த்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா வந்து 6 தூண்கள் இருக்குது. ஸோ இந்த 6 தூண்களும் வந்து 6 சாஸ்திரங்களை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அர்த்த மண்டபத்தில் பக்கத்தில் இருக்க சிறு சிறு மண்டபங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து 18 தூண்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 18 தூண்களும் 18 புராணங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிளுக்கும் இப்போ வந்து அர்த்தம் கொடுக்கலாம் போல் இருக்குது. அப்படி வந்து அந்த கோயிலை வந்து பக்கவா ரொம்ப வந்து மைனூட்டாக வந்து அமைச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன், தமிழும் அறிவியலும் கலந்து தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரியும் நான் நினைக்கிற மாதிரியும் டக்குன்னு ஒரு நாளில் வந்து இதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சாத்தியமான விஷயமே கிடையாது. இதுக்குன்னு தனியாகவே ஒரு ரிசர்ச் டீம் வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் போல் இருக்கு. தோண்ட தோண்ட வந்து அதிசயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், சக்திகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி போட்டு புதையலம் போடுற மாதிரி மூடிட்டாங்க. சரி அடுத்தது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து தீர்த்த குளங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறையா கேட்பீங்க. இது இங்கே வந்து நிறைய தீர்த்த குளங்கள் இருக்குது. பரமானந்த கூபம், வியாக்கியப்படாத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், அந்த மாதிரி நிறைய தீர்த்த குளங்கள் இந்த கோயிலுக்குள்ளே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 4 ராஜகோபுரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து 7 நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கோபுரமும் பார்த்திங்கன்னா 135 அடி உயரம் இருக்கிற கோபுரம்.
சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தோட வாசலில் பார்த்திங்கன்னா 40 அடி உயரம் இருக்கும் இந்த கோபுரத்தோட வாசல், ஒவ்வொரு கோபுரத்தோட வாசல் மட்டும். சரிங்களா, இந்த கோபுரத்தில் கிழக்கு கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு பார்த்தாப்புல ஒரு கோபுரம் இருக்கும். ஸோ அந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா வந்து 108 சிவத்தாண்டவங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த சிவத்தாண்டவங்களோட சிற்பங்கள் அத்தனையும் அந்த வந்து கிழக்கு கோபுரத்தில் வந்து பதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ கோபுரத்துக்கும் அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிற அந்த 4 கோபுரமும் நம்மளோட 4 திசைகளை தான் குறிக்குது. ஸோ அதில் இருந்து கிழக்கு கோபுரத்தில் தான் நம்ம வந்து சிவத்தாண்டவங்களோட 108 சிற்பங்களை நம்ம வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரகசியங்களும் விஷயங்களும் வந்து நம்ம சிதம்பரம் கோயிலில் வந்து பதிஞ்சிருக்கு. இதை பற்றி பேசினா நம்ம நாள் கணக்காக மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ ரகசியங்களும் வந்து ஆச்சரியங்களோ அதிசயங்களும் இந்த கோயிலில் வந்து பதஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கோயில் இருக்கிற ஒவ்வொரு கல்லலையும் ஒவ்வொரு அறிவியலையும் தமிழையும் பற்றி இந்த கோயில் முழுக்க முழுக்க பட்டது. நம்ம என்னதான் வந்து ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம பெருசாக நம்ம வந்து பேசிட்டாலும் அது நம்மளோட கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய சயின்ஸுக்கு, நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சிக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. எப்படி எந்த அளவுக்கு நம்ம இப்போ ராஜராஜன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயிலை நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் இந்த சிதம்பரனார் கட்டின சிதம்பரம் கோயிலையும் நம்ம வந்து கொண்டாடியே ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதாக இருந்துச்சுன்னா இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய சயின்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் எத்தனை கோயில்கள் எத்தனை விஷயங்கள் நம்மளோட வரலாற்றில் பதிஞ்சிருக்கு நமக்கு தெரியல. ஸோ அதை ஒவ்வொன்றா நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக தேவை. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்து நம்மளோட தமிழோட அருமையை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம அதை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.